டார்ஜில் லேனி ஹப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது போன வீடியோவில் அட்டாமிக் பிசிக்ஸ் இன்ட்ரோடக்ஷனை குறித்து நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துங்க இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் டிட்டர்மினேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் சார்ஜ் பை மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் மெத்தட் இதை குறித்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் போகணும் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான்களை அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுகளில் எலக்ட்ரான்களை குறித்து உள்ள ஒரு விவரமே தெரியாத ஒரு சமயத்தில் அதை குறித்து அவங்க ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க இந்த சப்பட்டாமிக் பார்ட்டிகிள் ஸ்டேபிளாக இருக்குமா அது யூனிவர்சலி அக்செப்டடாக அப்படி ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குதா அப்படின்னு சொன்னால் அதனுடைய சார்ஜ் என்ன அதனுடைய மாஸ் என்ன என்பதை குறிச்செல்லாம் அந்த காலத்தில் ராபர்ட் மில்லிகன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டும் ஹார்வி ஃபிளட்சருங்கிற சயின்டிஸ்ட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் எக்ஸ்பெரிமெண்ட் செய்து கண்டுபிடிச்சாங்க அந்த மெ மெத்தடுக்கு பேர் வந்து மில்லிகன்ஸ் ஆயில் டிராப் மெத்தட் அப்படின்னு சொல்லி பேர் இந்த அப்பரட்டஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் ரெண்டு ஆப்டிக்கலி பிளேன் பேரலல் பிராஸ் பிளேட்ஸ் வந்து இருக்குது இந்த ரெண்டுக்கு இடையில் இன்சுலேட்டர்ஸ்னால் அதை ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க தே ஆர் செப்பரேட்டட் பை இன்சுலேட்டர்ஸ் அந்த இன்சுலேட்டர்ஸில் நான்கு ஹோல் இருக்குது இந்த நான்கு ஹோலில் மூன்று ஹோல் வழியாக லைட் வந்து உள்ளுக்குள்ளே பாஸ் ஆகும் அதனுடைய இன்னொரு ஹோல் வழியாக அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பை வச்சிருப்பாங்க இந்த லோவர் பிளேட் வந்து எர்த் கனெக்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் அப்பர் பிளேட்டானது டென் தௌசண்ட் ஓல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஹை டென்ஷன் பேட்ரினால் அது வந்து கனெக்ட் பண் பண்ணப்பட்டிருக்குது அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டானது அப்ளை பண்ணுறாங்க இந்த ஹோல் அரேஞ்ச்மெண்ட்டை டபுள் வால்டு சாம்பருக்கு உள்ளுக்குள்ளே வச்சுருக்குறோம் டபுள் வால்டு சாம்பர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உள்ளுக்குள்ள வந்து கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சரில் ஆயில் இருக்குது தட் மீன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக அது என்ன செய்யும் மெயின்டைன் பண்ணிக்கும் அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு ஆயிலை ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு அட்டாமைசர் அப்படிங்கிற ஒன்று வச்சுருக்குறோம் ஒரு ஆயிலை அதன் வழியாக பம்ப் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் ஸ்ப்ரே பண்ணுறோம் அந்த ஆயிலுடைய வேப்பர் ப்ரெஷர் வந்து வெரி லோ வேப்பர் ப்ரெஷராக இருக்கும் இந்த ஆயில் ட்ராப்ஸ் வந்து அப்படி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஃப்ரிக்ஷனில் வெளியே வரும்போதே அது வந்து இட் வில் அக்வேர் சட்டன் சார்ஜ் அது வந்து சார்ஜ் ஆகும் அயானாக மாறிடும் இன்னும் கூடுதல் அயானாக மாற்றுறதுக்காக வேண்டி எக்ஸ்ரேஸை இன்னொரு ஹோல் வழியாக பாஸ் பண்ணுறோம் இந்த எக்ஸ்ரேஸ் போய் அந்த ட்ராப்லெட்டை இன்னும் அயனைஸ்டாக மாற்றும் இது எல்லாவற்றையுமே நம்ம வந்து ஒரு லைட்டை பாஸ் பண்ணி இந்த பார்ட்டிக்கல் மூவ் என்ற ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் வழியாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் சரி இப்போ நம்ம இந்த அப்பரேட்டர்ஸுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் டென் தௌசண்ட் ஓல்ட் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோ வோல்டேஜுமே அப்ளை பண்ணாமல் ரெண்டையுமே எர்த் கனெக்ட் பண்ணிடுறோம் ஜீரோ வோல்டேஜ் அப்ளைடு இப்போ வந்து ஆயிலை உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணுறோம் ஆயிலை ஸ்ப்ரே பண்ண உடனே அப்படியே டிராப்லெட் வந்து உள்ளுக்குள்ள அப்படியே மூவ் பண்ணும் இந்த மோஷன் ஆஃப் த ட்ராப்லெட் வில் பி அப்செவ்டு அந்த ஆயில் ட்ராப் ஆனது அப்படியே கீழே இறங்கும் அண்டர் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அது கண்டிப்பாக கீழே நோக்கி இறங்கும் அப்போ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் நல்லது அப்படியே கீழே இறங்குது அப்போ ஃபோர்ஸ் ஆனது கீழே இழுக்குது ஃபோர்ஸ் அதை கீழே இழுக்கும்போது அந்த ஆயில் ட்ராப்லெட்னுடைய மாஸ் டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய வா வேப்பரானது அதை மேலே நோக்கி தள்ளுது பாயன்சி ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு கப்பல் இருக்குது அந்த கப்பலுடைய வெயிட்க்கு ஏற்ற மாதிரி உள்ள ஃபோர்ஸ் தண்ணீரை டிஸ்பிளேஸ் பண்ணும் அந்த டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் அதை வந்து மேல் நோக்கி தள்ளும் அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கீழே இழுக்குது ஆனால் விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து அதை வந்து மேலே இழுக்குது பாயன்சி ஃபோர்ஸ் வந்து அதை மேலே இழுக்குது அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் இருக்கும்போது அங்கே வந்து முதல்ல அந்த ட்ராப்லெட் வந்து ரொம்ப வேகமாக கீழே இறங்கும் போக 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 டியூ டு த விஸ்கஸ் ட்ராக் அதனுடைய வெலாசிட்டியானது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக அடைஞ்சிரும் அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் டெர்மினல் வெலாசிட்டி அடைஞ்ச பிறகு அந்த டெர்மினல் வெலாசிட்டியை மைக்ராஸ்கோப் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் ரெண்டு மார்க்கிங் வச்சுக்கிட்டு ஆயில் ட்ராப் ஃபஸ்ட்டு மார்க்கை க்ராஸ் பண்ணும்போது டைமை நோட் பண்ணுறோம் ரெண்டாவது மார்க்கை அந்த ஆயில் ட்ராப் வந்து கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுக்குது அப்போ இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் அது ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது ஸோ வி மெஷர் த டிஸ்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் த டைம் இந்த ரெண்டையிலே இருந்தும் டெர்மினல் வெலாசிட்டியை நம்ம என்ன செய்திடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அதை கீழே இழுக்குதுன்னு சொன்னேன் எவ்வளவு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த ட்ராப்லெட்டில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கிறோம் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த ட்ராப்லெட் மாஸ் வல்பி ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சின்ன கிளாஸில் படிச்சுருக்குறோம் தர்பர் இதனுடைய வால்யூம் இது ஒரு ஸ்பெரிக்கல் வால்யூம் ஸ்பெரிக்கல் வால்யூமுக்கு ஃபார்முலா ஸ்பியருக்குரிய ஃபார்முலா சின்ன கிளாஸில் படிச்சிருக்கிறோம் ஃபோர் பை த்ரீ ஆர் கியூப் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் வேறு ஆர் இஸ் த ரேடியஸ் இப்போ நம்ம இந்த ட்ராப்லட்டுடைய மாஸ் வந்து எம்முன்னு வச்சுக்குவோம் ட்ராப்லெட்டுடைய ரேடியஸ் வந்து ஏன்னு வச்சுக்குவோம் அந்த ஆயிலுடைய டென்சிட்டி ரோன்னு வச்சுக்குவோம் ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லி வச்சுக்குவோம் அப்போ நமக்கு இப்போ வந்து அந்த டவுன்வேர்டு ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பை ஏ க்யூப் ரோ ஜி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா குறைந்த தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் ட்ராப்லெட் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த வேப்பர் ஆனது அது வந்து ஏர் ஆனது இதை வந்து மேலே நோக்கி அழுத்துது அதுக்கு பேர் அப்வேர்டு த்ரஸ்ட்னு சொல்கிறோம் இந்த அப்வர்ட் த்ரஸ்ட்னால் உண்டாகக்கூடிய வேல்யூ வந்து மாஸ் ஆஃப் த ஏர் டிஸ்பிளேஸ்ட் இன்ட்டு ஜி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தட் வில் ஆல்சோ பி ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பை ஏ கியூப் இன்ட்டு சிக்மா இன்ட்டு ஜி வேர் சிக்மா இஸ் த டென்சிட்டி ஆஃப் த ஏர் இந்த நெட்டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் கீழே இழுக்குது அப்போ போயன்சி ஃபோர்ஸ் என்னங்கிறத ஈக்குவேஷன் நம்பர் டூவில் சொல்லியிருக்கிறோம் அப்போ இருந்து செகண்ட் இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா நெட் டவுன்வேர்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ட ட்ராப்லெட் வில் பி எஃப்ஜி மைனஸ் எஃப்வி விச் வில் பி ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பை ஏ க்யூப் இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி விச் இஸ் கிவன் பை ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ திஸ் ஃபோர்ஸ் வில் பி பேலன்ஸ்டு பை தி விஸ்கஸ் ஃபோர்ஸ் பை ஸ்டோக்ஸ் ஃபார்முலா ஸ்டோக்ஸ் ஃபார்முலாப்படி திஸ் ஃபோர்ஸ் இந்த ஈக்குவேஷன் நம்பர் த்ரீயில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்குது விஸ்கஸ் ட்ராக் வந்து பின்பக்கமாக இருக்குது விஸ்கஸ் ஃபோர்ஸ் எவ்வளவோ அப்படின்னா ஸ்டோக்ஸ்லாபடி சிக்ஸ் பை ஏ ஈட்டா வி வேர் ஈட்டா இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் த ஆயில் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ் பண்ணும்போது அந்த டிராப்லெட் ஆனது டெர்மினல் வெலாசிட்டியில் கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது ஃபார் தட் இஸ் கிவன் பை ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் சிம்பிளிஃபைங் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் வி கெட் திஸ் ஈக்வேஷன் நம்பர் ஃபைவ் விச் கிவ்ஸ் அஸ் த ரேடியஸ் ஆஃப் த ட்ராப்லெட் அப்போ அந்த ட்ராப்லெட்னுடைய ரேடியஸை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதன் வழியாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறோம் டென் தௌசண்ட் வோல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம் எக்ஸ்ரேஸ் அனுப்பி அந்த ட்ராப்லெட்டை அயனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஆக அந்த ட்ராப்லெட் ஆனது இட் அக்யூர்ஸ் மோர் சார்ஜ் லெட் கியூ பி த சார்ஜ் அக்யூர்ட் பை த ட்ராப்லெட் அண்ட் இ இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளைடு பை த பொட்டன்ஷியல் வி Which uh, between the distance d, where d is the distance between the plates, the plates are separated by a distance d. Therefore, the voltage that we are applying is 10,000 volt. அப்போ விபைடி வி கிவ்ஸ் யூ த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்ணுறோம் இப்போ அதனுடைய வெலாசிட்டியில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகிறது இப்போ உள்ள டெர்மினல் வெலாசிட்டியை வி ஒன்றுன்னு சொல்கிறோம் எப்படி மாற்றம் ஏற்படுது அந்த லிக்யூட் ட்ராப்பானது நெகட்டிவ்லி சார்ஜ் அக்கர் பண்ண உடனே அந்த லிக்விட் ட்ராப்பை எலக்ட்ரிக் ஆனது மேல் பக்கமாக இழுக்கிறது So a ஸோ எ சார்ஜ் an electric ஃபீல்டு வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம் தர் ஃபர் த லிக்யூட் ட்ராப் வில் பி புல்டு இன் த அப்வர்ட் டைரக்ஷன் அப்போ மேல் பக்கமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் will be equal to இக்யூ அப்படின்னு சொல்கிறோம் கீழ்பக்கமாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன ஃபோர் பை த்ரீ பைஏ க்யூபின்ட்டு ரோ மைனஸ் சிக்மாயின்ட்டு ஜின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அப்போ இந்த நெட் டவுன்வேர்ட் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு இக்யூ மைனஸ் ஃபோர் பை த்ரீ பைஏ க்யூப் ரோ மைனஸ் சிக் மைன்ட்டு ஜி திஸ் இஸ் த நெட் டவுன்வேர்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆனால் ஸ்ட்ரோக்ஸ் ஃபார்முலா படி ஒரு பேக்வேர்ட் ட்ராகிங் ஃபோர்ஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ் மேல் பக்கமாக செயல்படுது அது வந்து சிக்ஸ் பை ஏ இட்டா வி ஒன் வேறு வி ஒன் இஸ் த நியூ டெர்மினல் வெலாசிட்டி இந்த ஈக்குவேஷனில் செகண்ட் டேமுக்கு பதிலாக ஈக்குவேஷன் நம்பர் ஃபோரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வி வில் கெட் திஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஷோன் இன் தி ஸ்லைட் ஏக்யூ மைனஸ் சிக்ஸ் பை ஏ இட்டா வி ஈக்குவல் டு சிக்ஸ் பை ஏ இட்டா வி ஒன் இந்த ஈக்குவேஷனில் ஏங்கிறது ரேடியஸ் ஆஃப் த லிக்யூட் ட்ராப் அந்த ஏக்கு பதிலாக ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவை சப்ட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா யூஆர் கெட்டிங் ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸ் இந்த ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸில் எல்லா டேர்ம்ஸுமே நமக்கு தெரியும் இதில் எல்லாமே நம்ம வந்து மெஷர் பண்ணியிருக்கிறோம் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்ட்ரியூட் பண்ணோம்னா அப்படின்னு சொன்னால் இந்த கியூவனுடைய வேல்யூ மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் தி பவர் ஆஃப் மைனஸ் நைன்டீனாக இருக்கிறத மில்லிகன் வந்து கண்டுபிடிச்சார் ஸோ இந்த மல்டிபிள்ஸாக இருக்கிறது ஒரு இன்டெக்ரல் வேல்யூவாக வேல்யூ ஆஃப் இ ஆக இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சார் அந்த மினிமம் வேல்யூ இ ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் நைன்டீன் கூலும் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார் இந்த வேல்யூஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தர் ஃபார் த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் மைனஸ் நெகட்டிவ் அண்ட் த வேல்யூ வில் பி ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் நைன்டீன் கோலும் அப்படிங்கிறதே நம்ம இந்த மில்லிகனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் இந்த எபிசோடில் இருந்து மில்லிகனுடைய ஆயில் ட்ராப் மத்தினா என்ன அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அட்டாமிக் ஃபிசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் பார்த்துங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா டார்ஜில் வணிகப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ